வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் அக்ரிகேட். அக்ரிகேட் வந்து ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன். இப்போ யூஸ்வலாக நம்மளோட ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு சம் எடுத்துன்னா டோட்டல் பண்ணும், கவுண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை நமக்கு லிஸ்ட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும். பட் இந்த அக்ரிகேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 19 சப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஆவரேஜ், கவுண்ட், கவுண்டே, மினிமம், மேக்ஸிமம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல், லார்ஜ், ஸ்மால்னு 19 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து தனித்தனி ஃபார்முலாஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் எதுக்கு ஒரு அக்ரிகேட் அப்படின்னு ஒரு ஃபார்முலான்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே வந்து நம்ம ஒரு 8 மாடல்ஸில் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு மெக்கானிசம், ஒரு மாடலில் நம்மளால் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஐ நீட் டு இக்னோர் த ஹிட்டன் ரோஸ், எரர் இருந்தால் இக்னோர் பண்ணணும், ஆல்ரெடி இன்பிட்வீனில் ஒரு சப் டோட்டல் இருந்தால் இக்னோர் பண்ணணும். ஸோ இப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அதுதான் இந்த ஃபார்முலாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ 19 சப் ஃபங்க்ஷன், ஈச் சப் ஃபங்க்ஷன் கேன் பி ஒர்க் அவுட் இன் 8 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபார்முலா மாதிரி சின்டெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஃபார்முலாவில் வந்து 2 மாடல் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்குது. 13th ஃபார்முலா வரைக்கும், இந்த ஆவரேஜிலேருந்து 13th ஃபங்க்ஷன் வரைக்கும் ஒரு நார்மல் ரெகுலர் ஃபார்முலா, தட் இஸ் என்ன ஃபங்க்ஷன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும், என்ன மாடலில் கம்ப்யூட் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணணும், அப்புறம் அந்த ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் 14th, அதாவது லார்ஜிலிருந்து அந்த பர்சன்டைல் குவார்டைல் ரேஞ்ச் வரைக்கும் அடிஷ்னலாக அப்பார்ட் ஃப்ரம் செலக்டிங் த ஃபங்க்ஷன், அப்பார்ட் ஃப்ரம் செலக்டிங் த வாட் யூ கால் த மாடல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் தென் த ரேஞ்ச், அந்த அரே செலக்ட் பண்ணுறது போக கே ஃபேக்டர் ஒன்று கொடுக்கணும், தட் இஸ் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர். ஸோ வாட் ஃபேக்டர் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் அப்படிங்கிற எந்த மாடல் ஒர்க் பண்ணணுங்கிறதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த 14th to 19th ஃபார்முலா வரைக்கும், தட் இஸ் ஹவு த சின்டெக்ஸ் ஒர்க்ஸ். இப்போ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிளில் வந்து ஒரு 12th standard மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 12th standard மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை குரூப் பண்ணியிருக்கோம் என்ன கேட்டகரின்னு. இப்போ இதை வந்து நம்ம அக்ரிகேட் ஃபார்முலாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேசிக்காக அக்ரிகேட் ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வேரியஸ் 19 ஃபங்க்ஷன்ஸோட இது இருக்குது. அதை நம்ம இங்கே ஒரு கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே பக்கத்தில் அதோட நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். சின்ஸ் இந்த ஏ காலம் இஸ் கோயிங் டு பி ஸ்டாண்டர்ட், நான் கன்கார்டினேட் அந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஐ எம் ஃபிக்ஸிங் இட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், மாடல் நம்பர் டு ஸ்டார்ட் வித் இக்னோர் நத்திங்னு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் எந்த ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஐ எம் செலக்டிங் திஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சிலையுமே சி காலம் இஸ் வில் சேஞ்ச், 7 and 16 தான் ஃபிக்ஸ்டு, அதனால் நான் 7 and 16 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது திஸ் இஸ் வாட் இட் கிவ்ஸ் மீ ஃபார் ஆவரேஜ். இந்த மாதிரி ஐ எம் காப்பிங் இட் டு ரெஸ்ட் ஆஃப் த திங். இப்போ இந்த லார்ஜ் ஸ்மாலில் வந்து வேல்யூஸ்னு வருது. இது எதனாலனா, இந்த லார்ஜ் ஸ்மால் நம்ம என்ன சொன்னோம், 14th ஒரு கே ஃபேக்டர் கொடுக்கணும். இப்போ லார்ஜ் அப்படிங்கிறது நத்திங் பட் மேக்ஸிமோட ஃபார்முலாவே தான். பட் என்ன வேரியேஷன் அப்படின்னா, மேக்ஸிமங்கிறது டாப் மோஸ்ட், பட் இந்த லார்ஜ் அப்படிங்கிறது வந்து 4th largest, 5th largest, எனக்கு எத்தனாவது லார்ஜஸ்ட் வேணுங்கிறது என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் ஐ நீட் த 3rd largest அப்படின்னா எனக்கு 3rd largest எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி 3rd smallest. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த என்னோட வேல்யூஸை நான் கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பேசிக்காக பார்த்தோம் இக்னோர் நத்திங். பட் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இட் ஹாஸ் 8 மாடல்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். அதோட வேரியேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வில் ஹாவ் டு கிரியேட் சப் டோட்டல்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் ஹிட் அண்ட் ரோஸ், எரர் வேல்யூ, சப் டோட்டல். ஸோ இப்போ வில் கிரியேட் சப் டோட்டல்ஸ் யூஸிங் த ஆட்டோமேட்டிக் டேட்டாவில் கொடுத்துருக்க சப் டோட்டலை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ் ஐ நீட் டு இன்க்ளூட் த ஹெட்டர் ரோ ஆல்சோ. ஸோ இப்போ கொடுத்தா எதுக்கெல்லாம் சப் டோட்டலுக்கு வேணும்னு கேட்குது. ஸோ ஐ எம் செலக்டிங் ஆல் த நேம்ஸ் ஆஃப் த பர்சன். ஸோ எவ்ரி குரூப் சேஞ்சுக்கு எனக்கு வந்து அது சப் டோட்டல் கொடுக்கணும். ஸோ ஐ எம் கிவிங் திஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணுறது, எவ்ரி குரூப்புக்கு இட் இஸ் கிரியேட்டிங் மீ என்னோடய சப் டோட்டல் கொடுத்துருது. இப்போது எனக்கு இந்த 108.15 இந்த சப் டோட்டல்ஸும் சேர்ந்து இருக்கும். இப்போ எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஐ லாவ் டு எக்ஸ்க்ளூட் த சப் டோட்டல்ஸ் பிகாஸ் ஐ லாவ் டு ஒன்லி கன்சிடர் த ரெஸ்பெக்டிவ் மார்க்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 4க்கு பதிலாக ஐ கேன் கிவ் இக்னோர் நெஸ்டட் சப் டோட்டல் அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் 0. ஸோ இப்போ நான் 0 கொடுத்துட்டேன்னா இது என்ன ஆயிரும்னா, என்னோடய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து எனக்கு இட்ல எக்ஸ்க்ளூட் த சப் டோட்டல்ஸ் நவ். ஸோ இப்போ லார்ஜுக்கும் அதே மாதிரி வில் ஹாவ் டு கோ அண்ட் கிவ் 0 year. ஸோ இப்போ லார்ஜுக்கும் வந்து எனக்கு இட்ல எக்ஸ்க்ளூட் த சப் டோட்டல்ஸ்.
இப்போ இந்த சப்டோட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு, பட் இன்பிட்வீனில் இருக்க எல்லாமே வந்து இட் உட் ஹவ் கன்சிடர்ட், ஈச் ஆஃப் த மார்க்ஸ் வந்து இட் உட் ஹவ் கன்சிடர்ட். இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா, இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் இந்த சப்டோட்டல்ஸ் தவிர கால்குலேட் பண்ணிக்கிறது தான் 75.5. இப்போது இதில் இன்னொரு வேரியேஷன், இப்போ எனக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எனக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம், ஸோ ஐ எம் ஹைடிங் லாங்குவேஜோட அந்த குரூப்பை. இப்போ எனக்கு லாங்குவேஜ் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் கிவ் இக்னோர் ஹிட்டன் ரோஸ் ஆல்சோ. இப்போ ஒன் என்ன, இக்னோர் ஹிட்டன் ரோஸ் நெஸ்டட் சப் டோட்டல் அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், ஸோ ஐம் கிவிங் ஒன். ஸோ தேர்பை எனக்கு லாங்குவேஜை இக்னோர் பண்ணிது. ஸோ வித் லாங்குவேஜ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் 75.5, வித்தவுட் லாங்குவேஜ் இட்ஸ் ஆவரேஜ் கோஸ் டு 81.375. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவோட பிரில்லியன்ஸ். ஸோ யூ கேன் கிவ் மாடல்ஸ் இன் விச் இட் ஹேஸ் டு ஒர்க். ஸோ இதை வந்து நான் இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஜஸ்ட் காப்பி பண்ணி பார்க்குறேன். ஸோ தட் இஸ் ஆஃப் இட் இஸ் கம். ஸோ இப்போ நான் லாங்குவேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இட் சேஞ்சஸ், லாங்குவேஜை ரெடியூஸ் பண்ணால் இட் அகெயின் சேஞ்சஸ். இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு டெக்னிக்கல் வேண்டாம் அப்படின்னா, இஃப் ஐம் ஐடிங் இட் சேஞ்சஸ். ஸோ தட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹிட் அண்ட் ரோஸ். இப்போ எரர் வேல்யூ அப்படிங்கிறது, இப்போ ஜென்ரலாக எனக்கு இந்த சப்ஜெக்டில் வந்து நான் வென் ஐம் யூஸ் சம் அதர் ஃபார்ம்லாம் எனக்கு எரர் வேல்யூ வந்துருக்குன்னா, யூஸ்வலாக என்னோடய எல்லா ஃபார்ம்லாலையும் அது எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐ கேன் ஆல்சோ இக்னோர் எரர் வேல்யூஸ் அண்ட் ஹிட் அண்ட் ரோஸ். அப்போ 3. ஸோ இப்போ நான் 3 கொடுத்தேன்னா, இட் வில் இக்னோர் மை எரர் வேல்யூஸ் ஆல்சோ, அட் த சேம் டைம் இட் வில் ஆல்சோ இக்னோர் த ஹிட் அண்ட் ரோஸ் அண்ட் சப் டோட்டல். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும், தட் இஸ் வி செட் அபவுட், ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ்லையும் என்னால் ட்ரை பண்ண முடியும். தேர் ஆர் டோட்லி 8 நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ வி கேன் ஆக்சுவலி கன்சிடர் அண்ட் கிவ் இட். ஃபார் டைம் பீங் வி ஹவ் ஒர்க் அவுட் ஃபியூ ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரக்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஸோ தட்ஸ் வாட் அக்ரிகேட் இஸ் ஆல் அபவுட். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், யூ கேன் ஆப்வியஸ்லி பிளேஸ் இட் இந்த கமெண்ட்ஸ், ஸோ தட் நான் பார்த்துட்டு ஐ இல் ரெஸ்பாண்ட். சிமிலர்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் இட், அட் த சேம் டைம் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து, யூ நீட் டு சி மோர் சச் வீடியோஸ் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இட். ஆல்சோ மேக் ஷுர் அந்த யூ நோட் கெட் நோட்டிஃபைட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோஸ். ஸோ தேங்க்யூ.